அருள் தரும் ஆலயம் நிகழ்ச்சியில் சென்னை போரூரில் நம்ம போரூர் ஏரிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் இருக்கும். இந்த சிவன் கோயிலுடைய சிறப்புகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பக்கத்தில் ஐயா இருக்கார். ஐயாவே ஒரு பெரிய சித்தர். நாம் பிறக்கும்போது ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிற சவம். எப்படி நாம் பிறக்கின்றோம்? பிறத்தை நிகைவிட்டால் சவம். அதிலே நாம் மூச்சு விடுகின்ற காற்றை சீயாகிவிட்டால் சிவம். மனிதன் சிவம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பக்குவங்கள், தத்துவங்கள் சிவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்று அவர் பிறப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. 1.5 மார்க் குறைந்து விட்டது என்று இங்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதது. சுகாதாரத்துறையிலே கிடைக்கவில்லை என்று, சீட்டே கிடைக்காது எனக்கு, ஆல் டிக்கெட்டே கிடைக்குமோ கிடைக்காது என்று இவர்கிட்ட வைத்து இன்றைக்கு வேலையில் இருக்கு. அந்த ஆல் டிக்கெட் கிடைத்து பரீட்சையிலே பாஸ் ஆகி வேலைக்கு போய் இன்று சுகாதாரத்துறையில் வேலை செய்து கொண்டிருக்க, சென்ற ஆண்டு இங்கே வந்து, அதுதான் இங்கே 18 சித்தர்கள். 18 சித்தர் ஆலயத்தில் ஒரு மரம் ஒன்று பார்த்தேன். இந்த மரத்தை சுற்றி 4 சைடு விநாயகர் வச்சுருந்தீங்க. அதனுடைய சிறப்பு என்னங்க ஐயா? நாம் ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நமக்கு கடவுளால் பழைக்கப்பட்டவர்கள் விநாயகர். முதலிலே யார் வருவார்கள்? விநாயகர். நீ எந்த திசை நோக்கி சென்றாலும் 4 திசை விநாயகர் ஒரே இடத்தில் வணங்கி விட்டு சென்றால் நமக்கு முன்னே நிற்பவர் யார்? விநாயகர் நிற்கின்றார். நம்முடைய வேலை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் யாரை வணங்க வேண்டும்? அதுபோல நானே 1975 என்று நினைக்கின்றேன், 70 80 ஒரு வேலைக்காக செல்கின்றோம். அந்த வேலை செல்லும் போது என்னை போல ஒருவர் அப்பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், நீங்கள் எல்லாம் போயிட்டு நான் ஒரே கோயிலில் 4 திசை விநாயகரை வணங்கிட்டு வா என்று சொல்லிவிட்டார். எங்க போய் தேடுறது? நான் எங்க போய் தேடுவது? தேடினோம் தேடினோம், எங்க போனாலும் கிடைக்கவில்லை. நான் குடியாத்தமா நகரம் வேலூர் கோட்டையிலே, இன்றைக்கு ஜலகண்டேஸ்வராக இருக்கின்ற கோட்டையிலே, அப்போதெல்லாம் அப்போதான் அந்த கோலையும் ஆலயம் விபத்திக்கு வந்தது. அபிவிருத்திக்கு அப்போது போய் தேடினோம். ஒரே ஒரு கம்பத்தில் மேற்கு நோக்கியோ அல்லது தெற்கு நோக்கியோ அந்த கோயிலில் இருந்தது. அப்பவும் 4 திசை வணங்க முடியவில்லை, 3 மட்டும் வணங்கிட்டு வந்தோம். இப்போ நம்ம கோயிலில் 4 திசை வச்சிருக்கோம். 4 திசையிலும் 4 விநாயகர் இருக்கின்றார்கள். அந்த ஒரு நான் பட்ட துன்பம் யாருக்கும் வரக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு என்னை ஏற்றுக்கொண்ட சிவன் என்னை என்னென்ன அன்று காட்டினார வழி, அதுபோல இந்த ஆலயத்திலே 18 சித்தர்கள், 4 விநாயகர். சித்திரகுப்தர் இன்னும் சொல்ல போக வேண்டியது சொன்னால், நம்முடைய ஜாதகத்திலே ராகு கேது தோஷங்கள் தான் முக்கியம். ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கிறதும் அவர் தான். ஆமாம், ஒரு எந்த டைம்ல எடுக்கணும்னு சொல்றதும் அவர் தான். சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் அவருக்கு சித்திரகுப்தன் கோயில் இருக்கு. அதே போல காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோயில் இருக்குது. அதே போல எங்களுடைய ஆலயத்தில் சித்திரகுப்தர் கோயிலை தனியாக வைத்திருக்கின்றோம். அவருக்கென்று ஒரு இடம், அவருக்கென்றே வணங்க வேண்டும். அந்த கேது தோஷங்களை நீக்குவதற்காகவே அங்கே வைத்து அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், ஜாதகத்திலே நாம் சொல்லுகின்ற இந்த 12 கட்டத்திலே 12 உயிருக்கு 12 இடம் கேது இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு மறுபிறவி இல்லை என்பதை மிக அடித்து சொல்லப்படும் ஜாதகம். இப்போ சிவனை வணங்குவதால் என்ன வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனே தீர்ப்பாரா இல்லை கொஞ்ச நாள் டைம் எடுப்பாரா? நிச்சயமாக டைம் எடுத்து தான். நீ எப்படி தாங்குறியோ மூழ்கிற அளவுக்கு இப்போ விடமாட்டார். ஏன்ப்பா போனோம், எங்கே போனோம், சிவன்கிட்ட போனால் அவர் ரொம்ப சோதனை கொடுப்பார்ப்பான். அதுதான் சொல்லுவாங்க, சிவனிடம் போனால் அவர் ரொம்ப சோதனை கொடுப்பாரு. காரணம், ஆக்கமும் அழித்தலும் அவர் தான். ஆக்கக்கூடியவர் அவர் கொடுத்தால் யார் தடுக்க முடியாது? யாராலும் தடுக்க முடியாது. சிவன் கொடுத்தால் அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது.
மனதில் வைத்துக்கொண்டு அவரை வணங்கினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை முன்னேற முடியும். இந்த ரோட் இது வெறும் மெயின் ரோட் இது. எத்தனையோ வண்டிகள் போது எத்தனையோ மக்கள் போறாங்க. யாருக்கு உள்ள வண்ணார்னு வரணும்னு குடுப்பன இருக்கோ அவங்க தான் வர முடியுமா இல்ல அவர் மனசு ஐயா மனசு வைக்கணுமா? எல்லோரும் இல்லை அவர் அழைப்பார். நீ இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வரணும்னா கரெக்ட்டா அவங்க இங்க வந்து அவங்களே சொல்வாங்க என்னை அவர் கூப்பிட்டாரு அதுக்கு தான் நான் வந்தேன். 20 வருஷமா இந்த ரோட்ல போறேன் நான் வர முடியல இன்னைக்கு தான் உள்ள வர்றேன் அவரை பார்க்க. எத்தனையோ பேர் சொல்லிருக்காங்க இங்க. காரணம் இது அவரா அமைத்து கொண்ட ஆலயம் நான் அமைக்கவில்லை. என்னை அவர் ஆட்கொண்டு விட்டாரே தவிர நான் அவரை ஆட்கொண்டேனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. நானும் மனித பிறவிதான் ஐயா. பொதுவாக வந்து ஜீவராசிகளுக்கு உணவு வாங்கி கொடுத்தா என்ன வகையான பலன்? அதாவது குரங்குக்கு காகத்துக்கு பசுக்கு எல்லாருக்குமே ஒரே பலன் தான். நம்முடைய தகுந்தது அவருடைய வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் தருகின்ற உணவு. அதில் எல்லாருடைய நம்முடைய முன்னோர்கள் செய்த பிணைகள் பூரா தீரும் என்பது ஒரு விதி. காரணம் நீயே 10 பேருக்கு உங்க அப்பாவுக்கு நீ சாப்பாடு போட்டிருக்க மாட்டே உயிரா இருக்கும்போது. ஏன் தெரியுமா? அவன் கிடக்குறான் கிழமை. இதேதான் இப்போ நடக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாம் ஹாஸ்டல்ல எடுத்து விட்டுறாங்க. ஐயோ இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டிருக்கும் போதே பொண்ணுங்க சொல்லுது உங்க அப்பா அம்மா உயிரோட இருக்கக்கூடாதுன்னு. அதான் அதுக்காக தான் இந்த வாழ்க்கையே வந்து ஏன்னா நான் பிறக்க அதுதான் சொன்னேன் 8 கட்டங்களை இது 12 கட்டங்களை வைத்து 10 பொத்தங்கள்ல 12 கட்டங்கள் அவரோடு ஒண்டி போகின்ற மனவையாக அமைகின்ற வாழ்க்கை தான் கடவுள் அமைத்த மேடை என்று அன்னைக்கே சொன்னேன். நன்மைதான். பாவங்கள் போகுமா? பாவங்கள் நிச்சயமாக போகும். பசு மாடுகளுக்கு தருகின்ற ஒரு அது வயிறார புரியுதுங்களா? அது வயிறு வாயில் அவர் யார் கேட்கும்? இப்போ எங்ககிட்ட ஒரு பயிர் நீங்களே பார்த்தீங்க, யாரோ குட்டியில் வெட்டினு வந்து விட்டார். இன்று வரை அது அவர் தான் இந்த கோயில் ஆலயத்தினுடைய பாதுகாவலர். இன்று வரை இரவிலே யார் வந்தாலும் அவர் தான் பாதுகாவலர். காலையில் கரெக்டாக நைட் யாராவது வந்து அவருக்கு பிரச்சனைனா காலையில் அவர் அங்கே வரான்னு அவருக்கு தெரியும். கரெக்டாக அங்கே போய் நின்றுவார், விட மாட்டார். இது பல பேர் கண்டு கொண்டவா? அதுதான் எங்கள் பயிருடைய இந்த ஆலயம் அமைவதற்கே நான் இல்லை, பொதுமக்களால் அவர் அமைத்திருக்கிறார். ஐயா இப்போ உங்களை எல்லாருமே சித்தர்கள் அப்படின்றாங்க, நீங்கள் எது சொன்னாலும் பழகிதுன்றாங்க, அதெல்லாம் உண்மையா? நான் இல்லை, அனுபவத்தின் அவர்கள் தான் அனுபவம் பெற்றார்கள். நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லைங்க ஐயா, உங்களை எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஐயா உங்களை பார்க்க வந்தேன், ஐயாவை பார்க்க வந்தேன். ஐயா என்னை நான் என்ன சொல்லுவேன்? அது ஒரு இருப்பார், அவரை பார்த்து தான் சொல்லுவேன். என்னை நான் எங்களுக்கு கேப்டன் அவர் தான் ஐயா. ஆமாம், எனக்கு அவர் தான் நான் என்னை தான் அவர் ஆட்கொண்டு இருக்கிறார். நான் எங்கே அவரை ஆட்கொண்டு இருக்கிறேன்? இங்கே ஐயா நடக்கிற ஏதாவது சத்தங்கள் வந்தது உண்டா? உலாவது இங்கே பல பேர் பலர் கேட்டிருக்கார்கள், அதை அவங்களே உணர்வார்கள். இப்போது இந்த தினம் நீ இங்கே வந்து இந்த பேட்டி எடுக்க வேண்டும் என்று உன்னுடைய அமைப்பு இருப்பதனால்தான் 7 மணிக்கு வர வேண்டிய கேமராவை 5 மணிக்கே உன் கைக்கு வந்துக்கிறனா யார் கொடுத்தது? ஐயா தான். நான் இல்லை. உதாரணம் இப்ப யார்? நீ தானே உதாரணம். ஏதாவது எப்பவுமே கேமரா ஷூட்டிங் ஏதாவது போயிட்டு வந்ததுன்னா 7 மணி 8 மணிக்கு தான் வரும். இன்னைக்கு இன்னும் பார்த்து அந்த தம்பி வந்து 5 மணிக்கே கேமரா கொண்டு வந்து வச்சுட்டாரு. கேமரா கொண்டு வந்து வச்சுட்டு நான் சும்மா பேசிட்டு இருந்தேன், உடனே தம்பி மூலம் இவர் காட்டுப்பா, இவர் மூலம் இன்னைக்கு ஐயா வந்து இந்த ஒரு திருவிளையாடலாம் நடத்தியிருக்காரு. இவர் யதார்த்தமா போய் கேட்டிருக்காரு, ஐயா உங்களோட பதிவு யூடியூப்பில் வந்திருக்க பார்த்தீங்களான்னு. ஐயாவை காட்டும் போது ஐயா சொன்னார் பாதி தான் போட்டாங்க பாதி போடலப்பான்னாரு. உடனே எனக்கு ஃபோன் அடிச்சு நான் வந்து ஐயா வந்து இன்னைக்கு பேட்டி எடுக்க வந்துட்டேன். ஐயா இப்போது சிவன் பொறுத்து வரையில் சோதனைகளை தந்து தான் ஐயா வந்து எல்லாருக்குமே அருள் புரிவார். இப்போ நம்ம கோயிலில் எத்தனையோ மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதுருப்பாங்க, அடுத்து வரும்போது சிரித்த முகத்தோடு வந்திருக்காங்க. மரணத்துக்கு போராடிய நாளை காலையில் செத்து விடுவேன் என்று சொன்ன வந்து அமர்ந்து ஆய்தார்கள். நாளை காலையில் நான் இன்னைக்கு இரவு விஷத்தை குடித்து விட்டு மறு செத்து விடுகிறேன் என்று சொன்ன வந்து உக்காந்தாங்க. நான் ஒரே வார்த்தை அவர் சொல்லி அமைச்சார், நான் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அவரிடத்திலே அவர்கள் கதை, என்னிடம்தான் கதை, அதுக்கு நான் இல்லை, அவரிடம் தானே, நான் தான் அங்கே அமர்ந்திருந்தேன், அதுக்கு என்னிடம் சொல்ல, அவரிடம் தான் சொன்னார்கள் நீ நல்லா இருப்ப போ, ஒன்றும் பயப்படாதே,
நல்லா இருந்து இன்று வரை நல்லா இருக்காரு. அதே போல ஜீரோல இருந்து பெரிய ஆளா ஆயிருக்காங்களா? ஆமா. எத்தனை மக்கள் சொன்னா 1.5 மார்க், 1.5 மார்க்ல இல்லை என்று கதறிய பெண் இன்றைய வேலையில இருக்கிறார். கல்யாணமே நடக்குமா நடக்காது என்றவர்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து தோஷத்தை நீங்கி இன்று குழந்தை குட்டியோடு இருக்கிறார்கள். குழந்தையே பிறக்கவில்லை என்று 3 வருடம் இங்கே வந்து கல்யாணம் ஆகி கால் கொஞ்சம் ஊனம் வந்த பெண்ணு இன்றைக்கு 2.5 குழந்தையோடு 5-3 வயது குழந்தையோடு இருக்கிறார். 2.5 குழந்தை பிறந்து இந்த கோயிலில் நம்ம ஐயாவுடைய சன்னிதானத்தில் இந்த யாருக்கு கால் பதிக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அவனால் தான் பதிக்க முடியும். வேற யாரும் அவர் கூப்பிடுவார், நீ இங்கே வர வேண்டும் என்று. இப்போது நான் என்ன கேட்டேன், 5 மணிக்கு 7 மணிக்கு வர வேண்டிய கேமரா 5 மணிக்கு எப்படி வந்துச்சு? நானா கூப்பிட்டேன்? ஆமாம், நானா கூப்பிட்டேன். அப்போ தான் உனக்கு தலையெழுத்து. திடீர்னு அவரிடம் நான் ஃபோன் வாங்குறேன், நம்பர் கேட்குறேன், நீ உடனே பறந்து வர்ற. யாருடைய வேலை? நானா? ஐயா தான். இதிலிருந்து இதில் யார் இருக்கார்கள்? எந்த எதிலும் சிவம். நான் சொன்னேன், பிறக்கும்போது போகும்போதும் பிறக்கும்போது என்ன கொண்டு வர்றோம்? பிற சவம். என்ன கொண்டு வர்றோம்? பிற சவம், சவத்தோடு வருகின்றோம். அந்த சி என்ற எழுத்தை வளரும்போது சிவமாகிறோம், சிவனை வணங்குகின்றோம். நாம் மூச்சு என்ற காற்று, சி சுழி, அந்த சுழி போட்டால்தான் சிவம். ஐயே, பக்கத்தில் அப்போ இது ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் இருக்குது, எத்தனையோ பேர் வந்து ஐசி வார்டில் இருப்பாங்க, நாளைக்கு ஆப்ரேஷன் இருப்பாங்க, அந்த மாதிரி மக்கள்லாம் வந்து சாமி கும்பிட்டது உண்டா? உதாரணத்துக்கு மறைந்த கலைஞருடைய வீட்டிலேருந்தே இங்கே வந்து செல்வி செல்வமும் வந்து வணங்கி அவங்க அப்பாவுக்கே அர்ச்சனை பண்ணார். கடவுளே இல்லை என்றுகின்ற கலைஞருடைய குடும்பம் இந்த கோயிலுக்கு வந்து சென்றது. துர்காதேவி இஷ்டாலுடைய மனைவி இந்த கோயிலுக்கு வந்து சென்றார்கள். ஜெயலலிதம்மா வருவாங்களா? இந்த சைடு போகும்போது? போகும்போது நிச்சயம் அங்கே சுலபதான் போகும். வண்டி பார்த்தாங்க. இன்றைக்கூட நம்ம ஓபிஎஸ் அவர்கள் இங்கே போகும்போது வணங்கிதான் போவார். எடப்பாடி இங்கே நின்றவர், இங்கே நின்று மாலை வாங்கி போனவர். அவரை பார்த்து விட்டேன். முன்னாள் கவர்னர் நேராக இங்கே நிற்க வச்சு 8 மணிக்கு நேராக வணங்கினார். டிராஃபிக் ஜாம் நிற்க வச்சார். அவர் ரோசையாவை நேராக வணங்குறார். எல்லாம் அவர் திருவிளையாடல் தான். ஐயா, நடந்த நிகழ்ச்சிகள் ஐயா, ஐயாவை பொறுத்தவரையில் தான் அப்படின்ற அகங்காரம் இருக்கக்கூடாதான். சிவனிடம் யார் ஒருவர் தான் என்ற அகம்பாவம் இருந்தாலும் அவர் அழித்து விடார். அதுக்கு தான் ஆக்கமும் அழித்தலும் அவர். நீ என்ன பண்ணிடுவ என்னன்னாக்கா, அவர் நான் சிவனை வணங்கினா நீ என்கிட்ட வந்தால் நீ அழிஞ்சிடுவேன். அதே போல் எல்லா கோயிலையும் போயிட்டு விபூதி குங்கம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு. சிவன் கோயிலில் மட்டும் வாங்கக்கூடாதுன்ற உண்மையா? எல்லா கோயிலுடைய நிலைமை வேற, எங்களுடைய கோயில் நிலைமை வேற. இல்லை, சிவன் கோயில், சிவன் கோயிலுடைய எங்கள் கோயில் வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்த கோயில். காரணம் உள்ளே அம்பாள், விநாயகர், முருகர் 4 ஒரு குடும்பத்தோடு இந்த கருவறைக்குள்ளே இருக்கிறார்கள். புரியுதுங்களா? தவலிங்கம் என்று ஒன்று இருக்கிறது, சிவன் மட்டும் இருப்பார், சக்தி தனியாக இருப்பார்கள். அதனுடைய பீடமே வேற. அவர் தவத்தை மட்டும்தான் இருப்பார். அவரிடம் எது கேட்டாலும் கொடுக்க மாட்டார்.